வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் ரீசெண்டாக எல்லாருமே ஏஎம்சி அப்டேட்டை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. அதற்கான ஒரு தெளிவான விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. முதல் விஷயம், இந்த ஏஎம்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராமில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கொஞ்சம் பேசிக்காக ஃபிஃப்த் ஜென்னா என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபிஃப்த் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகிறப்ப, நார்மலாக இருக்கிற ஃபைட்டர் ஜெட்டுக்கும் ஃபிஃப்த் ஜென்னுக்கும் உண்டான வித்தியாசமாக எல்லாருமே பார்த்தது ஸ்டெல்த்து டெக்னாலஜி மட்டும்தான். ஆனால் அந்த ஸ்டெல்த்தை தாண்டி நிறையவே மாற்றங்கள் இருந்துச்சு ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் நடுவில். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இரண்டாம் உலக போரில் தான் முதல் முதல்ல ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி வாரில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இன்ட்ரடியூஸ் ஆன காலத்திலிருந்து ஃபோர்த் ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வரைக்கும் அந்த ஏர்கிராஃப்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தனித்துவமாக இருக்கும். அதாவது இந்த ஏர்கிராஃப்டே ஒரு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற அதோட மிசைல்ஸ் மூலமாக அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணும். பட் ஃபிஃப்த் ஜென் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் அதோட வெப்பன்ஸை மட்டும் யூஸ் பண்ணாமல் இதர பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்தும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி டார்கெட்டை எங்கேஜ் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட், அந்த ஏர்கிராஃப்ட் அதோட த்ரெட்டை அதில் இருக்கிற ரேடார் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ணும். அண்டு அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற மிசைல்ஸ் மூலமாக தான் அந்த த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணும். பட் இந்த ஃபிஃப்த் ஜென்லாம் இந்த த்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே சேட்டலைட்டை கூட யூஸ் பண்ணும், இல்லை கிரவுண்ட் பேஸ்டு ரேடாரை யூஸ் பண்ணும், இல்லைனா கிரவுண்டில் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலுக்கு கைடன்ஸ் கொடுக்கும். ஸோ பேசிக்கலாக இந்த ஃபிஃப்த் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பிளாட்ஃபார்மையும் ஒருங்கிணைந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை கொண்டது. இதை தான் நம்ம நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கப்பலேருந்து ஏவக்கூடிய மிசைலை இந்த ஏர்கிராஃப்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது தான் பேசிக்கலாக ஃபிஃப்த் ஜென். ஸ்டெல்த்தை தாண்டி இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்ன்ற கெப்பாசிட்டி அண்ட் பல சென்சார்ஸ் அண்ட் பல அப்கிரேட்ஸ் மூலமாக தான் அதை ஃபிஃப்த் ஜென் டிரான்சிஷன் கூட கொண்டு வரும். இப்போது ஃபிஃப்த்தை தாண்டி சிக்ஸ்த் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக பிளாட்ஃபார்ம் ஒன்று கிளம்பியிருக்கு. இந்த சிக்ஸ்த் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடியதை நோக்கி தான் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பயணம் பண்ணுறாங்க. அதில் தான் நம்ம இந்தியாவும் பயணம் பண்ணுது. இப்போது சிக்ஸ்த் ஜென்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபிஃப்த்துக்கும் சிக்ஸ்த்துக்கும் என்னென்ன டெக்னாலஜிக்கல் மாற்றங்கள் வருதுன்றதை பார்க்கணும். ஃபிஃப்த் ஜெனில் ஏற்கனவே ஸ்டெல்த் அப்படின்ற ஒன்று இருக்குது, அண்ட் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அப்போ சிக்ஸ்த் ஜெனில் என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெல்த்தே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். அண்ட் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரை தாண்டி புதுசாக இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னென்னா, கேட்ஸ் வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த கேட்ஸ் வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏர்கிராஃப்ட்ஸை எந்த விதமான ஏரியல் த்ரெட்டும் அண்ட விடாமல் பாதுகாத்து கொள்ளும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏரியல் டாமினன்ஸ், அதாவது இந்த சிங்கிள் மதர்ஷிப், அதாவது சிக்ஸ்த் ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், இந்த ஏர்கிராஃப்ட்டும் இதை சுற்றி இருக்கிற அந்த கேட்ஸ் வாரியர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஏர்கிராஃப்ட் பறக்கிற அந்த ஏர் ஸ்பேஸில் எந்த ஒரு எனிமி பிளைனாலையும் உள்ளே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டாமினன்ஸை ஏற்படுத்தும். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ்னு சொல்லுவோம். இப்போது ஸ்டெல்த்தில் என்ன அப்டேட் இருக்குது ஃபிஃப்த்துக்கும் சிக்ஸ்த்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஜென் ஏர்கிராஃப்டே ரொம்பவே ஸ்டெல்த்தியான ஏர்கிராஃப்ட் தான். ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு F-35, அப்புறம் இந்த செங்டூ J-20, அப்புறம் SU-57 சொல்லலாம். இப்போ இந்த எல்லா ஏர்கிராஃப்ட்லேயும் மெயினாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஸ்டெல்த் முன்னாடி தான் இருந்துச்சு. அதாவது ஏர்கிராஃப்டோட முன்பக்கத்தில் தான் ஸ்டெல்த்தியாக இருந்துச்சு. ஏர்கிராஃப்டோட பின்பக்கம், அதாவது இந்த என்ஜினோட எக்ஸாஸ்ட் சைடு வந்துக்கிட்டிங்கன்னா, இது லெஸ் ஸ்டெல்த்தியாக இருந்துச்சு. அதுக்கான காரணம், அவ்வளோ பெரிய என்ஜின் வந்து எக்ஸாஸ்ட் புகையை விட்டுக்கிட்டு இருக்கு, அண்ட் அந்த என்ஜினும் ரவுண்டாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே ஸ்டெல்த்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் முன்னாடி இருந்து பக்காவாக ஸ்டெல்த் இருக்கும். இதை நோட் பண்ணுற எல்லாருமே, டெய்ல்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு மாறுறாங்க. சிக்ஸ்த் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடியதில் டெய்லே இருக்காது. அண்ட் அந்த எக்ஸாஸ்ட் அண்ட் என்ஜின்ஸ் எல்லாமே ஃப்ளைட்டுக்கு உள்ள மவுண்டாக இருக்கும். ஃப்ளைட்டுக்கு உள்ளே இருந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் எக்ஸாஸ்ட் மூலமாக அந்த த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அந்த டெய்ல்லெஸ் டிசைன், அப்புறம் அந்த என்ஜின் உள்ளே இருக்குது அப்படின்ற காரணத்தினால, இந்த ஸ்டெல்த் விமானங்கள்லாம் எந்த அளவுக்கு முன்பக்கம் ஸ்டெல்த்தாக இருக்கோ அதே அளவுக்கு பின்பக்கத்துலேயும் ஸ்டெல்த்தாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயம்தான் ஃபிஃப்த்துக்கும் சிக்ஸ்த்துக்கும் உண்டான டெக்னாலஜிக்கல் டிரான்சிஷன். இப்போது நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராமுக்கு வரலாம். நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் அமெரிக்காவோட சிக்ஸ்த் ஜென் டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக இருக்குமான்றதை பார்க்கலாம். முதல் விஷயம், முதல் பாயிண்ட், ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டெல்த்தில் நம்ம இப்போ தான் முதல் முதல்ல நம்ம காலடியை எடுத்து வைக்கிறோம். நம்ம இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை சின்ன சின்ன ட்ரோனை தயாரித்து அதில் ஸ்டெல்த் எப்படி வேலை செய்யுதுன்றதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த பெரிய விமானத்தில் நம்ம ஸ்டெல்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப
இந்த சின்ன விமானங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பர்ஃபெக்டாக ஸ்டெல்த் டெக்னாலஜியாக கொண்டு வரலாம். இப்போ இந்த அமெரிக்கன்ஸ் சைனீஸ் மாதிரி நம்ம டெய்ல் இல்லாத விமானத்தை டிசைன் பண்ண போகிறது இல்லை. நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற இந்த ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டிப்பிக்கல் F-22 ராப்டர் இல்லை F-35 லைட்னிங் இல்லைனா செங்டு J-20 இந்த விமானங்கள் மாதிரியே தான் இருக்கும். இதில் பின்பக்கத்தில் ஸ்டெல்த் டெக்னாலஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா, மெயின்லி இந்த ஏர்க்ராஃப்டோட எஃபிஷியன்சியை முடிவு பண்ண போகிறது அதில் இருக்கிற என்ஜின் தான். நம்ம இப்போ ஏஎம்சிஏ ப்ரோக்ராம்க்கு இனிஷியலாக யூஸ் பண்ண போகிற என்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா GEF-414 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜின் தான். இந்த என்ஜினை அமெரிக்காவோட ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தயாரிக்கிறாங்க. ஜெனரல் எலக்ட்ரிக்ஸும் நம்மளும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கோம். ஸோ இந்த என்ஜின்ஸ்க்கான டெக்னாலஜி அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில கீ காம்பனன்ஸோட டெக்னாலஜியை மட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல இப்போதைக்கு. ஹால் நிறுவனமும் அவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி கிட்டத்தட்ட 5000 கோடி நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு விஷயம் முடிவாயிருச்சு. இனிஷியலாக வரப்போகிற ஏஎம்சிஏ ப்ரோட்டோடைப் எல்லாமே GEF-414 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினை தான் யூஸ் பண்ண போகுது. இந்த GEF-414 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜின் உண்மையிலே ஒரு நல்ல என்ஜின் தான், நல்லாவே த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், ரொம்பவே கேப்பபிளான என்ஜின். பட் 6th-gen ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கான பவரை இந்த என்ஜின்ஸால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் இனிஷியலாக நம்ம உருவாக்க போகிற விமானங்கள் எல்லாமே 5th-gen ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பல ஃபாரின் கம்பெனிஸோட டீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதாவது டீல்ஸை இவால்வேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க உள்ளே இருந்தே நம்ம ஒரு என்ஜினை உருவாக்க போகிறோம் ஸ்க்ராட்சிலேருந்து. அந்த என்ஜின் கிட்டத்தட்ட 110-120 km/h த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்ஜினை நம்ம தனியாக உருவாக்க முடியாது, அதுக்கு சில ஃபாரின் கம்பெனிஸோட அக்கம்பனியையும் கேட்டிருக்கோம், பார்ட்னர்ஷிப்பையும் கேட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பிரம்மோஸ் உருவாக்கணும் பார்த்திங்களா ரஷ்யன்ஸோட சேர்ந்து, அதே மாதிரி பல கம்பெனிஸோட சேர்ந்து நம்ம இந்த என்ஜினை உருவாக்குறதா இருக்குது. பட் இந்த என்ஜினை உருவாக்குறதுக்கு ரொம்பவே டைம் டிலே ஆகும். நம்ம 2027 ஏஎம்சி ப்ரோட்டோடைப்பை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த காரணத்தினால தான் இந்த என்ஜினை நம்ம உருவாக்குற வரைக்கும் GEF-414 யூஸ் பண்ணி நம்ம ஏஎம்சியை ப்ரொடியூஸ் பண்ணலான்ற முடிவுக்கு ஹால் நிறுவனம் வந்திருக்காங்க. அண்ட் அந்த GEF-414 என்ஜினை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த விமானம் 6th-gen லெவலுக்கு போகாது, 5th-gen-ஓடையே நின்றோம். இப்போ அடுத்த டெக்னாலஜி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கேட்ஸ் வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேட்ஸ் வாரியரில் நம்மளும் ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டெல்த் ட்ரோன்ஸை நம்மளோட விமானங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை விட இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் ப்ரோக்ராம் தான் சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் அதாவது இந்த US அப்புறம் சைனீஸ் எல்லாருமே அவங்களோட 5th-gen ஏர்க்ராஃப்டோட தான் இந்த ட்ரோன்ஸை இன்டெகிரேட் பண்ணுன்னு பார்க்குறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட 4.5th-gen ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதாவது தேஜஸ் Mk-2 இந்த ட்ரோன்ஸை இன்டெகிரேட் பண்ணுன்ற முடிவுக்கு வந்திருக்கோம். அதாவது 5th-gen இல்லாமல் ஒரு 4.5th-gen நம்ம இந்த ட்ரோன்ஸை இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இது அந்த 4.5th-gen ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை 5th-gen ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு இணையாக கொண்டு போகும் அப்படின்ற முடிவு நம்மளோட ஹால் நிறுவனத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரோன்ஸை உருவாக்குறதும் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு, ரொம்பவே சீக்கிரமாக இந்த ட்ரோன்ஸை நம்ம உருவாக்கி முடிச்சிடும். அதாவது இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராமோட ப்ரோட்டோடைப் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம இந்த ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜி, ஒன்று ஸ்டெல்த்து, இன்னொன்று கேட்ஸ் வாரியர் ட்ரோனு, இந்த ரெண்டு விஷயத்துலையும் ஸ்டெல்த்தில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோம், ஏன்னா நம்ம டெய்லர்ஸ் டிசைனுக்கு போகலை. அதை தாண்டி இந்த கேட்ஸ் வாரியரு, அந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற சென்சார்ஸ், அந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற வெப்பன்ஸு, அந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்பே, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா US அப்புறம் சைனீஸுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் நல்ல டஃப் கொடுத்து டிசைன் பண்ணுவோம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இணைய பொறுத்த வரைக்கும் ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 6th-gen டெரிட்டரிக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் தான். அந்த ஏர்க்ராஃப்டை 6th-gen-க்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் டெய்ல் டிசைன் தான். அந்த டெய்லோட ரேடார் கார் செக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. பட் இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த ஏர்க்ராஃப்டில் எவ்வளோ ஸ்டெல்த் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டை எப்படி இராணுவம் பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட தந்திரம் எப்படி இருக்குது அப்படின்றதுல தான் இந்த விமானங்களோட முழுத்திறன் வெளிப்படும். அந்த விஷயத்தை வச்சு பார்க்குறப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ரொம்பவே அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபைட்டர் ஜெட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் டிஃபெக்ட், அதாவது பின்பக்கத்தில் இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் டிஃபெக்டை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஏர்ஃபோர்ஸில் ஸ்ட்ராட்டஜியை வழிவகுத்திருப்பாங்க. என்ன தான் சைனீஸ் அவங்களோட 6th-gen ஏர்க்ராஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கூட சண்டைக்கு வந்தாலும், இந்த 5.5th-gen ஏர்க்ராஃப்டை வச்சுக்கிட்டு நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டிப்பாக பக்காவான ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி
அவங்கள அடிப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்டு ப்ராக்டிக்கலாகவே இந்த சிக்ஸ்த் ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், அதாவது அமெரிக்கா மற்றும் சைனாவோட இந்த சிக்ஸ்த் ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் நம்மளோட 5.5 ஜெனரேஷனான ஏஎம்சி ஏர்க்ராஃப்ட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சின்ன அளவில் தான் டெக்னாலஜி கேப் இருக்குது. அந்த டெக்னாலஜி கேப்பை நம்மளோட ஹியூமன் பிரெயினை வச்சு ஓவர் கம் பண்ணலாம். ஸோ இதுதான் ஏஎம்சிஏ ப்ரோக்ராமோட இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். அண்ட் இதுதான் ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் உருவாகிற விதம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அண்ட் இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.